ஹைட்ராலிக் கிரேனை கண்டுபிடித்த உலக புகழ்பெற்ற பொறியாளர் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1810 நவம்பர் 26 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற நியூ கேசல் அப்பான்டைனில் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ஆன் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் ரெண்டாம் குழந்தையாக பிறக்கிறார். வில்லியம் ஜார்ஜ் ஆம்ஸ்ட்ராங், ஃபர்ஸ்ட் பேரன் ஆம்ஸ்ட்ராங். இவர் கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு கோன் மெர்ச்சன்ட், அதாவது சோள வியாபாரியாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் இவருடைய எல்டர் சிஸ்டரான, அதாவது அக்காவான ஆன் ஆம்ஸ்ட்ராங் கூட தான் நிறைய நேரம் செலவழித்து வந்திருக்கிறாங்க. இது காரணம் இவருடைய அக்கா இவர் மேலே நிறைய அன்பு பாசம் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்க்கும் இவருடைய அக்காவான ஆன் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் 8 வயது டிஃப்ரெண்ட் இருந்தது. அவங்க 1802 பிறந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க. இதனாலேயே வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்கை விட அவங்களுக்கு நிறைய மெச்சூரிட்டி இருந்தது. நிறைய விஷயங்களை வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குக்கு சிறு வயதிலிருந்தே அவங்க கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. இதனாலேயே வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் இவங்களுடைய அக்காவை இன்னொரு ஒரு தாயாகவே மதித்து தான் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே சமயம் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய அப்பா வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்கை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு சொலசிஸ்டர், அதாவது சொலசிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது வழக்கறிஞர் ஆக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இதன் காரணமாகவே வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்கை படிக்க வைக்கிறதுக்காக ராயல் கிராமர் ஸ்கூலில் சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் படிக்க ஆரம்பித்த போதும் கூட இவருடைய அக்கா கூட தான் நிறைய நேரம் வந்து இவர் செலவழித்து வந்திருக்கிறாங்க. அதே சமயம் ஒரு பக்கம் இவருடைய அக்காவும் இவருக்கு படிப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. இதன் காரணமாகவே ஒரு திறமையான மாணவனாகவே இவருடைய எஜுகேஷன் முழுக்க வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் இருந்து வந்திருக்கிறாங்க. படிப்படியாக இவர் இந்த மாதிரி ராயல் கிராமர் ஸ்கூலில் படித்து வரும்போது இவருக்கு ஒரு பக்கம் அதே வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்ற ஆர்வம் இவருக்கும் இருந்த போதும் கூட போக போக இவருக்கு இன்ஜினியரிங்கில், அதாவது பொறியியலில் அதிகமான ஆர்வம் வர ஆரம்பிச்சிருந்தது. ஆனாலும் கூட வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்னால அதை இவருடைய அப்பா கூட அவ்வளோ தைரியமாக வந்து அவருடைய அப்பா கிட்ட அவ்வளோ தைரியமாக சொல்ல முடியல. இருந்தாலும் இவர் தொடர்ந்து வந்து லாவும் படித்து வந்திருக்கிறாங்க. அதாவது லா படிக்கிறதுக்குண்டான ப்ரீ எஜுகேஷன் வந்து இவர் தொடர்ந்து படித்து வந்திருக்கிறாங்க. கரெக்டாக இவருடைய 16 வயதில் 1826 வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படிப்பை அந்த ராயல் கிராமர் ஸ்கூலில் முடிச்சிடறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக பிஷப் ஆக்லாண்ட் கிராமர் ஸ்கூலில் சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் படிக்க ஆரம்பித்த பிறகு அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ஒரு இன்ஜினியரிங் ஃபேம் இருந்தது. அங்கே வந்து வில்லியம் ராம்சா அப்படின்ற ஒரு நபர், அவர் தான் வந்து ஓனராக இருந்தாங்க. அவர்கிட்ட இந்த வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து நட்பு கிடைக்குது. நட்பு கிடைச்ச பிறகு அடிக்கடி அவருடைய இன்ஜினியரிங் ஃபேமுக்கு போய் அங்கே இயங்கக்கூடிய இயந்திரங்கள் எல்லாம் இவர் வந்து கவனித்து அது சம்மந்தமான விஷயங்களை வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் தான் இந்த வில்லியம் ராம்சாவுடைய மகளான மார்கரெட் ராம்சா, அவர் கூட வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்க்கு ஒரு நட்பு வந்து ஏற்படுது அந்த மகள் கூட. ஸோ அந்த நட்பானது போக போக காதலாக மாற ஆரம்பிக்குது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்கை விட அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3-6 வயது ஜாஸ்தி இருந்தது. அதாவது அவங்க 1804 to 1807 அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களாக இருந்தாங்க. ஸோ இதன் காரணமாகவே இவங்களுடைய காதல் வந்து எதிர்ப்பு வரும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனால் அதெல்லாமே கடந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் இன்னொரு பக்கம் அவருடைய படிப்பையும் தொடர்ந்து வந்தாங்க. கரெக்டாக 1828 வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய 18 வயது இருக்கும்போது அவருடைய படிப்பை வந்து இந்த பிஷப் ஆக்லாண்ட் கிராமர் ஸ்கூலில் வந்து முடிக்கிறாங்க. முடித்த இதே தருவாயில் தான் இவருடைய அக்காவான ஆன் ஆம்ஸ்ட்ராங் வந்து திடீர்னு அவங்களுடைய 26 வயதிலே இறந்து போயிடுறாங்க. இது வந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்க அதை மன ரீதியாக ரொம்பவே துன்பப்படக்கூடிய ஒரு விஷயமா அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ரொம்பவே பாதிச்சிருந்தது. காரணம் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இன்னொரு ஒரு அம்மாவா இவருடைய அக்காவை தான் பார்த்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க இறந்து போனது வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இதெல்லாமே வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய அப்பா இவரை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. மேற்கொண்டு இவருக்கு வந்து அந்த லா ப்ராக்டிஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய அப்பா அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க. அவர் வந்து அர்மரர் டான்கின் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு சொலசிஸ்டர், அதாவது சொலசிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது வழக்கறிஞர். ஸோ அவர்கிட்ட ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கிறதுக்காக இவரை வந்து அனுப்பிடுறாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய அப்பாவுடைய பேரும் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங், அதே மாதிரி வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய அக்கா பேர் ஆன் ஆம்ஸ்ட்ராங், அதே மாதிரி இவருடைய அம்மா பேரும் ஆன் ஆம்ஸ்ட்ராங். ஸோ இது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பிறகு வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து இந்த டான்கின் அப்படின்ற அர்மரர் டான்கின் அப்படின்ற அந்த வழக்கறிஞர்கிட்ட இவருடைய படிப்பை வந்து மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. பிறகு இதே காலகட்டத்தில் இவர் வந்து லண்டனுக்கு இவருடைய அப்பா மூலமாக வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் அனுப்பப்படுறாங்க. காரணம் இங்கேருந்து இவர் படிக்கும்போது கூட இவருடைய அக்காவுடைய சிந்தனை இவருக்கு வந்து அதிகமாக இருந்தது. இதனால் இதை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இவருடைய அப்பா நியூ கேசல் அப்பான்டைன்லேருந்து லண்டனுக்கு இவர் அனுப்புகிறாங்க. அங்கே போய் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் வந்து படிக்கிறாங்க. அங்கே இவருடைய பிரதரின்லா வில்லியம் ஹென்றி வாட்சன் வந்து இருந்தாங்க. அவர் வந்து பிற்காலத்தில் பேரனாக வந்து ஆக்கப்பட்டாங்க. ஸோ அவர் கூட
இவருக்கு வந்து பெரிய நட்பு இருந்தது. அவர் வந்து இவரை விட 14 வயது ஜாஸ்தி. அவர் 1796 பிறந்தவர். ஸோ அவர்கிட்ட இவர் வந்து இந்த அறிவை வந்து பெற ஆரம்பிக்கிறாங்க சட்டப்பூர்வமான விஷயங்களில். ஸோ இப்படியே படிப்படியாக வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அறிவை வந்து வளர்த்துக்கிட்டு ஒரு பக்கம் இவருடைய எல்டர் சிஸ்டருடைய அந்த யோசனையை வந்து அந்த சிந்தனையிலிருந்து திரும்பி முழுக்க முழுக்க இவருடைய கவனம் எல்லாமே படிப்பில் இருக்க ஆரம்பிச்சிருந்தது. கரெக்டாக 1833 இவருடைய 23 வயதில் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சட்டப்படிப்பை முடிச்சு மறுபடியும் லண்டன்ல இருந்து நியூ காசில் அப்பண்டைன் வந்துடுறாங்க. இங்க வந்த பிறகு இந்த அர்மரர் டான்கின் அப்படின்ற அந்த ஒரு வழக்கறிஞர், இவருடைய அப்பாவுடைய நண்பர், அவர் கூட சேர்ந்து அவருடைய லா ஃபேமிலியே இவர் ஒரு அசிஸ்டண்டா இருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. பிறகு 1835 தான் இவரும் அதான் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்கும் அவருடைய அந்த அப்பாவுடைய நண்பரான அர்மரர் டான்கின், ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து ஒரு லா ஃபார்ம் வந்து ஜாயிண்டாக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 1835 இதோடைய பேர் வந்து டான்கின் ஸ்டேபிள் அண்ட் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி லா ஃபார்ம், இது வந்து மெசர்ஸ் டான்கின் ஸ்டேபிள் அண்ட் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை வந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அங்கேயே வந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு வழக்கறிஞராக அவருடைய கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதே 1835 தான் இவருடைய 25 வயதில் இவரை விட 3-6 வயது மூத்த பெண்ணான மார்கரெட் ராம்ஸ் அவங்களை வந்து இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சமயம் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய அப்பா மட்டும் இதுக்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அடுத்து எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஸோ குடும்பத்தோட சம்மதத்தோட இந்த திருமணமானது நடந்துருது. பிறகு வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது. அதாவது வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்க்கும் மார்கரெட் ராம்ஸ் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் வந்து குழந்தைகள் கிடையாது. இருந்த போதும் கூட இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு தருணங்களாக போயிட்டு இருந்தது. இதே சமயம் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு பக்கம் வழக்கறிஞராக வந்து அவருடைய பணியை தொடர்ந்து வரும்போது இன்னொரு பக்கம் இவருக்கு நிறைய பொதுவான விஷயங்கள்லாம் ஆர்வம் இருந்தது. குறிப்பாக இவருக்கு ஃபிஷிங், மீன் பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதன் காரணமாக இவர் அடிக்கடி வந்து பெனைன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பெனைன்ஸில் இருக்கக்கூடிய டின்டேலில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர் டி அப்படின்ற ஒரு நதி, ஸோ அங்கே வந்து இவர் அடிக்கடி மீன் பிடிப்பாங்க. இந்த மாதிரி வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வீல் வாட்டர் வீலை வந்து பார்க்குறாங்க. இந்த வாட்டர் வீலானது பவர் சப்ளை வந்து ஒரு மார்பிள் குவாரிக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தது. ஸோ பளிங்கி குவாரிக்கு ஒரு இந்த பவர் சப்ளை வந்து இந்த வாட்டர் வீல் கொடுத்துட்டு இருந்தது. இதை வந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் கவனிக்கும் போது அது வந்து நிறைய பவரை வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து உணர்றாங்க. ஸோ இதுக்காக இவரே வந்து ஒரு புதுசாக இதை சரி பண்ணுற மாதிரியே ஒரு இன்ஜின் வந்து உருவாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு யோசனையில் வந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஈடுபடுறாங்க. அப்போது இந்த இவர் வந்து அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த பெனைன்ஸுடைய டின்டைனில் இருக்கக்கூடிய ரிவர் டி, அங்கேருந்து மறுபடியும் இவர் நியூ கேசில் அப்பாண்டைன் வந்து வந்துடுறாங்க. வந்த பிறகு ஹென்ரி வாட்சன் அப்படின்ற இவருடைய நண்பர் ஒருத்தர், அவருடைய ஹைபிரிட்ஜ் ஒர்க்கு, அவர் வந்து ஒரு ஹைபிரிட்ஜ் ஒர்க்கை வந்து நடத்தி வந்தாங்க. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி இந்த ஐடியா சொல்லி இங்கே நான் கட்டலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஜின் பில்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த வசதிகளை இந்த வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய நண்பரான ஹென்ரி வாட்சனை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ அவருடைய அந்த ஹைபிரிட்ஜ் ஒர்க்ஸ்லேயே இவருடைய ஃபஸ்ட்டு ரோட்டரி இன்ஜினை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உருவாக்கி முடிச்சிடுறாங்க. அந்த ரோட்டரி இன்ஜினானது பவர் சப்ளை ஆனது வாட்டர் மூலமாக தான், நீரினுடைய சக்தியின் மூலமாக இயங்கக்கூடிய ரோட்டரி இன்ஜினாக இருந்தது. இதை பொறுத்த வரைக்கும் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து ரொம்ப ஆர்வத்தோடவே வந்து உருவாக்கி முடித்தாங்க. ஆனால் கட்டும்போது இருந்த ஆர்வம் அதை பயன்படுத்தும் போது அந்தளவுக்கு இல்லாமல் போயிடுது. இதன் காரணமாக ரோட்டரி இன்ஜினை வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து கைவிட்டுட்டு ஒரு பிஸ்டனை வந்து உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்டனை வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து சிறப்பாகவே உருவாக்கிடுறாங்க. அந்த பிஸ்டன் வந்து இந்த ஹைட்ராலிக் கிரெயின்ஸை வந்து சூட்டபிளாக இருக்கும், அந்த ஹைட்ராலிக் கிரெயின்ஸை வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு, அதை வந்து இயக்குறதுக்கு ரொம்பவே சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து கருதி வந்திருக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் தான் 1840 இந்த ஒரு சமயம் வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் மெஷினையுமே வந்து இவர் உருவாக்குறாங்க. ஸோ இதை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்ட முயற்சி இந்த 1840 வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து தொடர்ந்து வந்தாங்க. ஸோ இப்படியே படிப்படியாக இவருடைய மிஷின்ஸ் உருவாக்கக்கூடிய முயற்சியில் போயிட்டுருக்கும்போது ஹைட்ராலிக் கிரெயினுடைய அந்த ஒரு புரோட்டோடைப், அந்த ஒரு முன்மாதிரியும் கூட இவர் வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முன்மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஹைட்ராலிக் கிரேன் அப்படின்னு சொல்லும்போது ஹைட்ராலிக் கிரேனானது பெரிய பெரிய இயந்திரங்கள் இல்லைன்னா பெரிய பெரிய சரக்குகளை வந்து கப்பல்கள்லேயோ ரயில்கள்லேயோ ஏற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஜெயின்ஜாண்டிக்கான இயந்திரம் தான் இந்த ஹைட்ராலிக் கிரேனானது. ஸோ அது வந்து நீரினுடைய
அழுத்தத்தை பயன்படுத்தி இந்த கிரேனானது இயங்கும். அதாவது நீரினுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்லும்போது அது அப்படியே அப்படியே டபுள் டபுளாக வந்து அதோடைய ஃபோர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் அது ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தா போதும் அது மிகப்பெரிய அளவில் அழுத்தமானது இருக்கும். ஸோ அதுக்காக வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் இந்த ஹைட்ராலிக் கிரேனை உருவாக்கக்கூடிய முயற்சியிலையும் ஈடுபடுறாங்க. அதே சமயம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் மெஷினை 1842 இவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து இவருடைய 32 வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் இந்த ஒரு சாதனை வந்து செஞ்சுருந்தாங்க. ஹைட்ரோ எலக்ட்ரிக் மிஷின் அப்படின்னு சொல்லும்போது நீர் மின்சாரம் இயந்திரம், ஸோ அந்த ஒரு இயந்திரம் தான் இவர் வந்து உருவாக்கியிருந்தாங்க. பிறகு தொடர்ந்து வந்து ஒரு பக்கம் வழக்கறிஞராகவும் ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதே சமயம் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து இயந்திரங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை தொடர்ந்து வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இதன் காரணமாக வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் நியூகாசில் அப்பாண்டைனுடைய கார்ப்பரேஷனுக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு நபராக வந்து மாறுறாங்க. இதனால் அவங்களுடைய நிறைய இயந்திரம் சம்பந்தமான திட்டங்களில் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்க வந்து சேர்த்து வந்தாங்க. குறிப்பாக 1845 நியூகாசில் அப்பாண்டைனுடைய கார்ப்பரேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கீம் இருந்தது, ஒரு திட்டம் இருந்தது. அதாவது பைப்லைன் மூலமாக வாட்டரை எல்லா வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது இந்த ரிசர்வார்ஸ் அப்படின்ற ஒரு நீர்த்தேக்கம் வந்து ஊருக்கு வெளியே இருக்கும், ஒரு மிகப்பெரிய டிஸ்டன்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து பைப்லைன் மூலமாக ஒவ்வொரு வீடுகளுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் வந்து அந்த ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீம் இவர் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஈடுபடுத்தப்படுறாங்க. அப்படி ஈடுபடுத்தப்படும் போது வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அதாவது லோயர் ஏரியாஸுக்கெல்லாம், அதாவது இந்த நியூகாசன் அப்பாண்டைனில் இருக்கக்கூடிய ரொம்ப தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய டவுன்கள், அந்த மாதிரியான டவுன்ஸ்லாம் போகக்கூடிய நீரினுடைய சக்தியானது அதிகமாக இருக்குது, ஆனால் அது வீணாயிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் முடிவு பண்ணுறாங்க. அதாவது ஒரு இறக்கத்தில் ஒரு தண்ணி நதி பாஞ்சாலோ இல்லை பைப்லைன் வந்து இப்படி இறக்கிட்டே போனாலோ அதில் வந்து நீரினுடைய வேகம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அழுத்தம் வந்து வீணாகுது அப்படின்னு சொல்லி வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போது வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் என்ன சொல்கிறாங்க, இந்த கீ சைடு கிரேனுக்கெல்லாம் இது பயன்படுத்தலாம் அந்த சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கீ சைடு அப்படின்னு சொல்லும்போது இந்த கடலோர பகுதிகள், இந்த கரையோரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நிறைய பெரிய பெரிய கிரேன்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த எந்த கிரேனுமே வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மூலமாக இயங்கக்கூடிய ஹைட்ராலிக் கிரேன் வந்து கிடையாது. அது வந்து முழுக்க முழுக்க நீரினுடைய சக்தியெலாம் இல்லாமல் பொதுவாக வந்து இயங்கக்கூடிய கிரேனாக இருந்தது. அந்த கிரேனின் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கடலோரம் வரக்கூடிய பெரிய பெரிய கப்பல்கள் அதில் இருக்கக்கூடிய சரக்குகளை இறக்கணும், அதே மாதிரி பெரிய பெரிய சரக்குகளை அந்த கப்பல்களில் ஏற்றணும், அதுக்கு வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த கிரேன்லாம் பயன்படுத்தும் போது அது பெரிய அளவில் நிறைய பிரச்சனை இருந்தது. அதாவது அந்த கிரேனை பயன்படுத்தி நிறைய சரக்குகளை ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் நிறைய செலவானது, அதே மாதிரி நிறைய நேரமும் எடுத்தது. ஆனால் இந்த ஒரு ஹைட்ராலிக் கிரேனை வந்து பயன்படுத்துறது மூலமாக, அதாவது இந்த நீரினுடைய சக்தியை பயன்படுத்தி கிரேனை, கீ சைடு கிரேனை இயக்குறதன் மூலமாக அது வந்து ரொம்ப வேகமாகவும் அந்த வேலை முடிக்க முடியும், செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து நியூகாசில் அப்பாண்டைனுடைய கார்ப்பரேஷன்ட்ட இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அவங்க இதை ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிறவே வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் ஒரு ஹைட்ராலிக் கிரேனை வந்து உருவாக்குறாங்க. ஸோ முதல் முறை ஹைட்ராலிக் கிரேனை வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சி இதை வந்து கீ சைடில் வந்து அந்த கரையோர பகுதியெல்லாம் ஃபிட் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இவர் சொன்னபடியே அது ரொம்ப வேகமாக வேலையும் முடிஞ்சது, அது மட்டும் இல்லாமல் செலவும் ரொம்ப குறைவாக இருந்தது. இதன் காரணமாக வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்க்கு இன்னும் 3 இதே மாதிரியான கிரேனை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி ஆர்டரும் கொடுத்துட்றாங்க நியூகாசில் அப்பாண்டைனுடைய அந்த கார்ப்பரேஷன். ஸோ இந்த மாதிரி இவருடைய பணியின் காரணமாக 1846 ராயல் சொசைட்டி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவருடைய அப்பாவுடைய நண்பரான அந்த அர்மர் டான்கின் அப்படின்ற வழக்கறிஞர் அவர்கிட்ட போய் இந்த ஃபேமை விட்டு நான் விலகிக்கிறேன், அதே மாதிரி நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருமே இதுக்கு வந்து நிறைய உதவிகளும் வந்து இவருக்கு செஞ்சுருக்கிறாங்க. இதனால் 1847 டபிள்யூஜி ஆம்ஸ்ட்ராங் அண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை நிறுவுறதுக்காக எல்ஸ்விக்கோடைய நதியினுடைய கரையோரம், ஸோ அங்கே வந்து 5.5 ஏக்கர் நிலம், அதாவது 22,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ் அவ்வளோ நிலத்தை வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து வாங்கிறாங்க. ஸோ வாங்கி அந்த ஒரு இடத்துல இவருடைய டபிள்யூஜி ஆம்ஸ்ட்ராங் அண்ட் கம்பெனியை வந்து நிறுவிறாங்க. ஸோ அதன் மூலமாக நிறைய இந்த ஹைட்ராலிக் கிரேனை வந்து உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இங்கே நிறைய இடங்கள்லேருந்து ஆர்டர் வந்தது. அதாவது ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய எடன்பரா அண்டு நார்தன் ரயில்வேஸ் அங்கேருந்து ஹைட்ராலிக் கிரேனுக்குண்டான ஆர்டர் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்க்கு கிடச்சிது. ஸோ உற்பத்தி செஞ்சு அங்கே கொடுக்குறாங்க. அதே மாதிரி லிவர்பூல் டாக், அதாவது
லிவர்பூல் நாக் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இவர் எடன்பரா அண்டு நார்தன் ரயில்வேஸுக்கு வந்து அது ரயிலுக்காக கொடுத்த ஹைட்ராலிக் கிரேன். இப்போ வந்து டாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த கப்பல் துறை. ஸோ அதுக்கு வந்து இவர் இந்த ஹைட்ராலிக் கிரேனை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டாக் ஹெட்ஸ் ஆஃப் கிரிம்ஸ்பி இதுவுமே வந்து இங்கிலாந்தில் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து இவருக்கு உண்டான ஆர்டர் வருது, அங்கேயுமே இவர் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி படிப்படியாக வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்கோடைய ஆர்டர்ஸ் அதிகரிக்குது. 1850கள் காலகட்டத்தில் ஒரு வருடத்துக்கு 45 ஹைட்ராலிக் கிரேனை வந்து இவர் உருவாக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு நபராக மாறுறாங்க. அதே 1850 ஆண்டு தான் இவருக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் மூலமாக டெல்ஃபோர்ட் மெடல் வந்து வழங்கப்பட்டது. இது மிகப்பெரிய அங்கீகாரமாக வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்க்கு அமைஞ்சது. இன்னொரு பக்கம் இவருடைய அப்பாவான வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து அவர் மேயர் அப்படின்ற நியூ கேசல் அம்பாண்டைனில் இருக்கிற டவுனுடைய மேயர் அப்படின்ற அந்த ஒரு பதவி வரைக்கும் அவர் வந்து உயர்ந்திருந்தாங்க. இதெல்லாமே இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதே சமயம் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நிறைய அங்கீகாரங்கள் தொடர்ந்து கிடச்சி வந்தது. இந்த 1850 ஆண்டு இந்த ஒரு காலகட்டத்தில் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து இன்னும் பல முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. அப்போ இதே 1850 தான் ஹைட்ராலிக் அக்குமுலேட்டர் வந்து இவர் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஹைட்ராலிக் அக்குமுலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் எனர்ஜியை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி, அதை வந்து சேமித்து வச்சு எப்போ தேவையோ அப்போ வந்து பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ ஹைட்ராலிக் ஆயிலை வந்து சேமித்து வைப்பாங்க, எப்போ தேவையோ அந்த சக்தி அப்போ வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து அந்த நேரத்தில் பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. அதாவது ஒரு சில இடங்களில் இப்போ கரையோரம் இந்த நீர்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த சமயங்களில் இந்த ஹைட்ராலிக் கிரேனை இயக்க முடியாது. அப்போ இது இயக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹைட்ராலிக் அக்குமுலேட்டர்னால தான் முடியும். ஏன்னா அதுதான் வந்து பவரை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கும், சேமித்து வச்சுக்கும், எப்போ தேவையோ அப்போ வழங்கும். அப்போ ஒரு இடத்துல நதி இல்லைன்னாலோ இல்லை ஒரு ஏரி இல்லைன்னாலோ கூட இந்த ஒரு ஹைட்ராலிக் கிரேனை இயக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இவர் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து இதை கொண்டு வராங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டவரை கூட இவர் வந்து உருவாக்குறாங்க, வாட்டர் டவர். அதன் மூலமாக இந்த ஹைட்ராலிக் கிரேனுக்குண்டான சக்தியை பெற்றுக்கொள்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே 1850 ஆண்டில் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளாக இருந்தது. இதுக்கப்புறம் இதே காலகட்டத்தில் 1850-51 இந்த சமயம் வந்து இவருடைய ஃபேக்ட்ரியில் 350க்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக இவருடைய நிறுவனம் நல்ல வளர்ச்சியை வந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய நிறுவனம் அடைய ஆரம்பிக்குது. குறிப்பாக 1852 ஆண்டில் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய நிறுவனத்தின் சார்பில் 75 ஹைட்ராலிக் கிரேன் வந்து உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே 1850 ஆண்டில் வெறும் 45 தான், இப்போ வந்து 75. பிறகு 1853 ஆண்டிலிருந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஃபேக்டரியிலிருந்து ஹைட்ராலிக் கிரேன் வந்து ஒரு 100 ஹைட்ராலிக் கிரேன் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அளவில், ஆவரேஜாக 100 உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் ஒரு பெரிய வளர்ச்சியை வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய நிறுவனம் அடையுது. ஸோ படிப்படியாக அவருடைய நிறுவனம் இந்த நியூ கேசல் அப்பாண்டைனில் பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அடைய ஆரம்பிச்சது. குறிப்பாக வந்து எல்ஸ்வீக்கில், நியூ கேசல் அப்பாண்டைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்ஸ்வீக் அப்படின்ற இடம். ஸோ அங்கே வந்து அந்த காலகட்டத்தில் 3539 பேர் தான் வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஸோ அவ்வளோ சின்ன ஒரு இடமா இருந்தது. அங்கேருந்து இவருடைய நிறுவனமே பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விதத்தில் இருந்தது. அப்போ தான் இவருக்கு பிரிட்ஜ் கட்டக்கூடிய, அதாவது பாலம் கட்டக்கூடிய அந்த திட்டங்களும் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்கு கிடைக்குது. அப்போ இவர் கிடைச்ச முதல் பாலம் கட்டக்கூடிய ஒரு திட்டமானது இன்வர்னஸ் அப்படின்ற ஒரு பிரிட்ஜ். அதை வந்து கட்டக்கூடிய முயற்சியில் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்கோடு ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 1854 ஆண்டு கிரீமியன் வார் வந்து நடந்துட்டு இருந்தது. அப்போ பிரிட்டிஷ் தரப்புலேருந்து துப்பாக்கி வந்து அந்தளவுக்கு வந்து பயன்படுத்தி வந்தாங்க, கன்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது ரொம்ப ஹெவியாக இருந்தது, அதோடைய ரேஞ்சும் வந்து அந்தளவுக்கு கிடையாது, அவ்வளோ அக்யூரட்டாகவும் அது இல்லை. இதெல்லாமே வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து கவனிக்கிறாங்க. கவனித்த பிறகு இதை இவர் வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆம்ஸ்ட்ராங் கன் அப்படின்னு சொல்லி 1854 ஆண்டில் ஒரு 5 பவுண்டர்ஸ் ஒரு கன் வந்து பிரிட்ஜ் லோடிங் கன் வந்து உருவாக்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட்டாக இருந்தது, அதே மாதிரி ரேஞ்ச் வந்து ஜாஸ்தி இருந்தது, அக்யூரட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் உருவாக்குறாங்க. அப்போ இவருடைய கவர்மெண்ட் தரப்புலேருந்து இதை கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லவே இவர் வந்து 5-18 பவுண்டர்ஸுக்கு வந்து உயர்த்துறாங்க. ஸோ 1854 ஆண்டுலேருந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் கிட்டேருந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கன்னை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிக்குது. அதே சமயம் 1855 ஆண்டில் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து அந்த இன்வர்னஸ் பிரிட்ஜை வந்து கட்டி முடிச்சிடறாங்க. பிறகு நிறைய ப்ராஜெக்ட், அந்த நிறைய ப்ராஜெக்டில் தொடர்ந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் தரப்பில்
பெரிய பெரிய ஆர்டிலரி பீரங்கிகளை தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு கடமைகள் அந்த ஒரு விஷயத்தையுமே அந்த ஒரு டியூட்டி கூட இவர் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து எடுத்துக்கிறாங்க, அதையுமே தொடர்ந்து பண்ணுறாங்க. அப்போ இவருக்கு நிறைய போட்டியாளர்கள் இருந்தாங்க, குறிப்பாக ஜோசப் விட்வர்த் அப்படின்ற ஒரு நபர், இவருமே கூட பெரிய விஞ்ஞானி. இவர் வந்து இவருக்கு போட்டியாக அவருடைய கன்ஸை வந்து விற்பனை செய்திருக்காங்க, நிறைய நிறைய தந்திரங்களை மேற்கொண்டாங்க. இது பெரிய பிரச்சனையாக வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்க்கு இருந்தது. ஆனால் இதெல்லாமே கடந்து இவருடைய கன் அதெல்லாம் உருவாக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்குண்டான பேட்டன் ரைட் இவர் வாங்கி பணக்காரர் ஆகிறதுக்கு பதிலாக அந்த பேட்டன் ரைட்டை இவருடைய கவர்மெண்ட்டுக்கே இலவசமாக கொடுத்துட்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு பெருமையை வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்க் தேடி கொடுக்குது. இதன் காரணமாக 1859 வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்க வந்து அதோடைய ஒரு சர்பட்டம் வந்து நைட்பட்டம் வந்து வழங்குறாங்க. ஸோ அப்போ இருந்து சர் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அழைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குயின் விக்டோரியா தான் இவங்களுக்கு வந்து அந்த சர்பட்டம் வந்து வழங்கியிருந்தாங்க. பிறகு இதே 1859 இவர் வந்து இந்த ராயல் ஆர்டினன்ஸ் அது வந்து வார் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஸோ அதோடைய இன்ஜினியராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே சமயம் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க, இவருடைய நிறுவனத்தின் சார்பில் துப்பாக்கிகள் அந்த ஆயுதங்கள் எல்லாமே இந்த ஆர்மமெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு தனி நிறுவனத்தை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்விக்ஸ் அந்த எல்ஸ்விக் அப்படின்னா அந்த இடத்தோட பேரே வச்சு எல்ஸ்விக் ஆர்டினன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி எல்ஸ்விக் ஆர்டினன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலமாக இவர் எந்த விதமான லாபமும் அடையாமல் துப்பாக்கிகள் அதேமாதிரி ஆயுதங்கள் தயாரித்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிறகு 1860 ஜெஸ்மன் டீக்ன் அப்படின்ற ஒரு இடம் நியூ கேசில் பண்ணுறதுல இருக்குது. ஸோ அங்கே வந்து இவர் இவருடைய மனைவிலாம் வாழ்ந்து வந்தாங்க. அங்கே ஒரு பிக்வெட்டிங் ஹால் வந்து கட்டணும். ஸோ அதுக்காக ஜான் டாப்சன் அப்படின்ற ஒரு இன்ஜினியர் வந்து அங்கே வந்து ஒரு ஆர்கிடெக்ட் வந்து அங்கே வடிவமைக்கிறதுக்காக வரவழைக்கப்பட்டாங்க. அது மிகச்சிறந்த ஒரு வடிவமைப்பாக இருந்து வந்தது. இது வந்து இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்து அவருடைய பொறுப்புகளை வந்து மேற்கொண்டு வந்தாங்க. அப்போ 1861 அமெரிக்காவில் சிவில் வார் நடந்தது. அப்போ வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய கன்ஸ் எல்லாமே அவருடைய ஆயுதங்கள் எல்லாமே பயன்படுத்தப்பட்டு வந்தது. பிறகு 1862 இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட இருந்து இந்த ஆயுதங்களை கொள்முதல் பண்ணுறதை நிறுத்துறாங்க. காரணம் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய போட்டிகள் வந்து ஜாஸ்தி இருந்தது, அவங்ககிட்ட இருந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய புரளிகள் நிறைய இவர் சம்பந்தமான பொய் பிரச்சாரங்கள் நடந்தது. இதன் காரணமாக வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த ஒரு திட்டமானது அவருக்கு விற்பனை செஞ்சுட்டு இருந்த அவருடைய அந்த துப்பாக்கிகள் ஆயுதங்கள் எல்லாமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் புறக்கணிச்சிடறாங்க. பிறகு வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து இவருடைய நிறுவனத்தை சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து இந்த நேவல் கன்ஸில் அதாவது கப்பல் துறையில் கப்பல் படைக்கு தேவையான கடற்படைக்கு தேவையான ஆயுதங்கள் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால 1863 இதுக்குண்டான முயற்சிகள் அதுக்குண்டான ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதே 1863 இவர் வந்து இந்த இங்கிலாந்துடைய நார்த் அம்பர்லாண்ட் இது வந்து நியூ கேசில் பண்டைன் ஒரு காலகட்டத்தில் அதிலே இருந்தது, இப்போ பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த நார்த் அம்பர்லாண்டில் இருக்கக்கூடிய ராத்பெரி அப்படின்ற இடம் அங்கே வந்து கிராக் சைடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் கட்டணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சியில் இவர் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அது எந்த அளவு பெரியது அப்படின்னு சொன்னால் 1729 ஏக்கர்ஸ், கரெக்டாக சொல்லணும்னா 7 கிலோமீட்டர் அப்படியே ஸ்கொயரில் 7 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு இடம் அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த கிராக் சைடை கட்டணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த 1863 ஆரம்பிக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் இவர் வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸில் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது ரெண்டு முறை இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸில் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க பிரசிடெண்ட்டாக. பிறகு 1864 இவருடைய ரெண்டு நிறுவனங்கள் டபிள்யூஜி ஆம்ஸ்ட்ராங் அண்ட் கம்பெனி அதே மாதிரி எல்ஸ்விக் ஆர்டினன்ஸ் கம்பெனி இதை ரெண்டையுமே இணைச்சு சார் டபிள்யூஜி ஆம்ஸ்ட்ராங் அண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. ஸோ அதன் மூலமாக நிறைய உற்பத்தி செஞ்சு நிறைய விற்பனை இவருடைய நிறுவனம் பெரிய ஒரு அளவில் போக ஆரம்பிக்குது. அதை வந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் பல விதத்தில் வந்து ஈடுபட்டாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த லிட்ரரி Philosophical Society of Newcastle-upon-Tyne அதில் வந்து இவர் வந்து ஒரு பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த மாதிரியான அங்கீகாரங்களும் கௌரவங்களும் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து கிடச்சி வந்தது. பிறகு 1867 சார்ல்ஸ் மிச்சல் அப்படின்ற இவர் வந்து சந்திக்கிறாங்க. இந்த சார்ல்ஸ் மிச்சல் அப்படின்றவர் வந்து ஒரு ஷிப் பில்டர், பெரிய பெரிய கப்பல்களை தயாரிக்கக்கூடியவர், லோ வாழ்க்கையில் இருக்கிறவர். ஸோ அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ண உடனே நான் வந்து இந்த நேவிக்கு தேவையான ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறேன் கப்பலில் ஃபிட் பண்ணுற மாதிரி, நீங்கள் அந்த வார் ஷிப்ஸ் எல்லாம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டு இந்த 1867 இந்த ஒரு பணியை வந்து தொடர்றாங்க. கரெக்டாக 1868 ஹச்எம்எஸ் ஸ்டான்ச் அப்படின்னு சொல்லி முதல் கன் போட்டானது இவங்க தரப்பில் இருந்து, அதாவது வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் சார்ல்ஸ் மிச்சல் ரெண்டு பேர் தரப்பில் இருந்து உருவாக்கப்பட்டது. பிறகு வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து இன்னும் பல
விஷயங்களில் வந்து ஈடுபட்டாங்க. குறிப்பாக 1870களுக்கு பிறகு இவருக்கு நிறைய டாக்டர் பட்டம், கௌரவ டாக்டர் பட்டம் கிடச்சிது. அதே சமயம் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து இவருடைய உதவிகளை செஞ்சாங்க. குறிப்பாக 1871 ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் நியூகாசில் வந்து நியூகாசில் அப்பாண்டைன் வந்து உருவாக்கப்பட்டது. அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவர் வந்து, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இவர் தான் அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் நியூகாசில் அப்பாண்டைனை ஃபார்ம் பண்ணதே வந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் தான். இதன் பிறகு வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய ப்ராஜெக்ட் ஒரு பக்கம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிக்குது. குறிப்பாக 1872 பிறகே இவருடைய சக்ஸஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுட்டே வந்தது. கரெக்டாக 1873 இந்த ஒரு காலகட்டத்தில் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து இந்த நார்த் ஆஃப் இங்கிலாந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் மைனிங் அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அதில் வந்து பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த ஒரு ஒர்க்கையும் கூட வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வந்து நீடிச்சது, 1875 வரைக்கும். பிறகு 1876 ஆண்டு ஒரு ஸ்விங் பிரிட்ஜை வந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து உருவாக்குறாங்க. ஸ்விங் பிரிட்ஜுக்கு உண்டான ஃபண்டுமே இவர் தான் கொடுக்குறாங்க நியூகாசில் அப்பாண்டைனில். காரணம், இந்த ஸ்விங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லும்போது கப்பல் போக்குவரத்துக்காக வழிவிடுறது, அதே மாதிரி கடலுக்கு நடுவில் ரோடு மாதிரி போட்ட ஒரு ஏரியோ இல்லை ஒரு நதியோ அதுக்கு மேலே வந்து ரோடு மாதிரி போட்டு அதில் வந்து ரயில்களோ இல்லைன்னா மற்ற வாகனங்களோ போகிறதுக்கு அனுமதிக்கிற மாதிரியான ஒரு பிரிட்ஜ், அதுதான் ஸ்விங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி அதை இவர் வந்து ஹரிசாண்டலாக கட்டினாங்க, ஒரு வளைவு இருக்கிற மாதிரி. ஸோ அதை வந்து 1876 ஆண்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த பிரிட்ஜ் வந்து இந்த கப்பல் போக்குவரத்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய போக்குவரத்துக்கெல்லாம் அவ்வளோ உறுதுணையாக இல்லை. இதனால இந்த ஸ்விங் பிரிட்ஜை வந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து கட்டியிருந்தாங்க. பிறகு இவருக்கு வந்து நிறைய அங்கீகாரங்கள் கிடைச்சிது. 1878 ஆண்டில் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து ஆல்பர்ட் மெடல் ஆனது ராயல் சொசைட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் மூலமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து இவருடைய அங்கீகாரங்களுக்கு நடுவில் இவர் பல விஷயங்களை செஞ்சு வந்தாங்க. அதே சமயம் 1881 ஆண்டு வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ரிச்சர்ட் நார்மன்ஸா அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்கிடெக்ட் அவரை வந்து நியமித்து இவருடைய அந்த கிராக்சைடு ஹவுஸை வந்து கட்டுறக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டாங்க. அப்போ இதே 1881 இந்த ஒரு காலகட்டத்திலேயே வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய இது அதாவது பிரசிடென்ட் ஆக்கப்பட்டாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் அதில் வந்து பிரசிடென்ட்டாக 1881 ஆண்டு நியமிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி ஏற்கனவே வந்து இந்த பிரிட்டிஷ் அசோசியேஷன் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அதில் கூட பிரசிடென்ட்டாக வந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் ஈடுபட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு பக்கம் இருக்குது. 1883 ஆண்டு இவருடைய கிராக்சைடு அந்த நான் சொன்ன நார்த் அம்பர்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த ராத்பெரி அங்கே இருக்கக்கூடிய கிராக்சைடு அந்த 7 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸோ அது வந்து கட்டப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 5 ஆர்டிஃபிஷியல் லேக் அதாவது செயற்கையான ஏரிகள் இருந்தது. அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அதிகமான மரங்கள் குறிப்பாக 7 மில்லியன் 70 லட்சம் மரங்களை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, கட்டி வச்சுருந்தாங்க. சாரி 7 மில்லியன் மரங்களை வந்து இவர் வந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயமாக இது ஒரு காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே முதல் ஒரு ஹவுஸ் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மூலமாக இயங்கினது, அது வந்து லிட் பண்ணப்பட்டது, ஒளிர வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த கிராக்சைடு ஹவுஸ் தான். காரணம், இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த அஞ்சு லேக் உருவாக்கியிருந்தார் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் லேக் அதாவது அந்த செயற்கையான ஏரி, அதிலிருந்து பவர் எடுத்து இவர் வந்து மின்சார வசதி வந்து கொடுத்தாங்க, அதிலிருந்து பவர் எடுத்து இவருடைய வீடை வந்து ஒளிர வச்சாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்து வந்தது. பிறகு 1884 ஆண்டு வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்கும் அவருடைய அந்த சார்ல்ஸ் மிச்சல் அப்படின்ற ஒரு நபர், ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து இவங்களுடைய நிறுவனத்தை டபிள்யூஜி ஆம்ஸ்ட்ராங் அண்டு மிச்சல் கம்பெனி அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. ஸோ அவங்க தரப்பிலிருந்து பெரிய பெரிய விஷயங்கள் மேற்கொள்ளப்படும். அது இது வந்து 1882 ஆண்டே பண்ணிடுறாங்க. 1884 ஆண்டு தான் ஒரு ஷிப் யார்ட்ஸை வந்து கட்டுறாங்க. ஸோ அந்த இது வந்து எல்ஸ் வீக்லேயே வந்து கட்டுறாங்க. அதே மாதிரி வூல்விச்லேயும் வூல்விச் அப்படின்ற இடம் அங்கேயுமே இவங்களுடைய ஒர்க்கை செஞ்சு வராங்க. அப்போது இவர் வந்து மிகப்பெரிய அளவில் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு கப்பலை வந்து உருவாக்குறாங்க. இவரும் இந்த சார்ல்ஸ் மிச்சலும் சேர்ந்து. ஸோ அதுக்குண்டான கப்பலுடைய முடிவு வந்து 1880 தேலாம் ஆண்டு இருந்தது. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரினவுண்
இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணி வந்தாங்க இந்த 1887 ஆம் ஆண்டு. இதன் காரணமா அவங்களுடைய பேரை HMS விக்டோரியா அப்படின்னு சொல்லி அந்த மிகப்பெரிய பேட்டில் ஷிப்புக்கு வந்து வச்சாங்க, போர்க்கப்பலுக்கு. ஸோ அது வந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்கும் சார்ல்ஸ் மிச்சலும் வந்து உருவாக்கியிருந்தாங்க. இதே காலகட்டத்திலேயே வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து இந்த 1887 ஆம் ஆண்டுல இவர் வந்து பேரன் ஆக்கப்படுறாங்க இந்த குயின் விக்டோரியா மூலமா. ஸோ பேரன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு ஹை சோசியல் பொசிஷன், நோபல்மேன் மாதிரி, ஸோ அந்த அளவுக்கு ஒரு பொசிஷன். ஸோ இதன் பிறகு வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து
இவருடைய முழு பேரான வில்லியம் ஜார்ஜ் ஆம்ஸ்ட்ராங், ஃபர்ஸ்ட் பேரன் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது லார்ட் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கூட இவர் வந்து அழைக்கப்படுவாங்க. ஸோ இது இதுக்கப்புறம் தான். பிறகு வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து தொடர்ந்து வந்து ஹைட்ராலிக் இன்ஜினியரிங்கோடைய ஒன் ஆஃப் த ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்ச ஒரு ஜாம்பவான் அப்படின்னு சொல்லி இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் துறையில் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து கருதப்பட்டு வந்தாங்க. பிறகு வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்க்கு நிறைய தொடர்ந்து அங்கீகாரங்கள் கிடைச்சிது. குறிப்பாக 1891 இந்த ஒரு காலகட்டத்தில் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு விருதானது வந்து வழங்கப்பட்டது. அதாவது இதுதான் வந்து இந்த பெசர்ஸ் மெடல் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அயன் அண்டு ஸ்டீல் இன்ஸ்டிடியூட் மூலமாக இவருக்கு வழங்கப்பட்டது. பிறகு 1892 இவருடைய கிராக்சைட் ஹவுஸில் தான் இவங்க வாழ்ந்து வந்தாங்க. ஸோ அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த 7 மில்லியன் மரங்கள் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காங்க வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய வீட்டுக்கு பெரிய பெரிய நபர்கள் வந்து போனாங்க. குறிப்பாக சா ஆஃப் பெர்சியா வந்தாங்க, அதே மாதிரி கிங் ஆஃப் சியாம் அவங்க வந்து வந்தாங்க, அதே மாதிரி சீனாவுடைய பிரைம் மினிஸ்டர் அப்போதைய பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க, அதுக்கப்புறம் வேல்ஸோடைய அப்போதைய பிரின்ஸ் அண்டு பிரின்சஸ் இளவரசர் அண்டு இளவரசி ரெண்டு பேரும் வந்து பார்த்தாங்க. இதெல்லாமே வந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் கிடைச்ச பெரிய அங்கீகாரம். இப்படி இவருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் 1893 வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவியான மார்கரெட் ராம்சா ஆம்ஸ்ட்ராங் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அது வந்து வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய கஷ்டமாக இருந்தது. ஆனால் இதெல்லாமே கடந்து 1894 வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. குறிப்பாக ஸ்டீம் பம்பிங் இன்ஜின்ஸை உருவாக்குறது, ஹைட்ரோ எலக்ட்ரிக் இன்ஜின்ஸை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் செஞ்சாங்க. அது வந்து லண்டனுடைய டவருக்காக இவரை வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதே 1894 இந்த பாம்பரா கேசல் அப்படின்ற ஒரு கோட்டை, மிகப்பெரிய கோட்டை, அதை வந்து இவர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இவருக்கு வழங்கப்பட்டது. அதை வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணணும், அதை வந்து மறுசீரமைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதையுமே கூட வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்து செஞ்சு வர ஆரம்பிக்கிறாங்க. பிறகு 1895 ஜப்பானுக்காகவும் இவர் நிறைய உதவிகள் செஞ்சாங்க. ஜப்பான் தரப்புல இருந்து இவருடைய கன்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டது. இதன் காரணமா இந்த ஒரு காலகட்டத்தில் ஜப்பான் தரப்புல இருந்து இவருக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. அது குறிப்பா சொல்ல போனா சேக்ரட் ட்ரெஷர் ஆஃப் ரைசிங் சன் அப்படினு சொல்லி ஒரு பட்டத்தை வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்க்கு ஜப்பான் தரப்புல இருந்து, ஜப்பான் கவர்மெண்ட் தரப்புல இருந்து வழங்கினாங்க. பிறகு 1897 வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்குடைய நிறுவனம் இவருடைய போட்டியாளரான ஜோசப் விட்வர் அவருடைய நிறுவனத்தோட இணைஞ்சு அவர் வந்து அப்ப இறந்து போயிருந்தாங்க. அவர் இறந்து போய 10 வருடங்கள் ஆயிருந்தது. இவரை பத்தி தான் அடுத்த பதிவு இருக்க போது. ஸோ அவர் வந்து 1887 இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவருடைய அடுத்தடுத்த சந்ததிகள் அந்த நிறுவனத்தை நடத்தினாங்க. ஸோ 1897 இந்த ரெண்டு நிறுவனங்களும் இணைஞ்சு டபிள்யூஜி ஆம்ஸ்ட்ராங் விட்வர்த் அண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி மாறுது. ஸோ இங்கிருந்து சில ஆண்டுகள் இவருடைய நிறுவனத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினாங்க. இறுதியாக 1900 December 27 அன்னைக்கு வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து அவருடைய 90 வயதில் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இவர் இறந்து போகும்போது குயின் விக்டோரியா இவரை வந்து பெரிய அளவில் புகழ்ந்துருந்தாங்க. முடிஞ்சால் அதை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ குயின் விக்டோரியாவும் அடுத்த ஆண்டு ஜனவரி 22, 1901 இறந்து போயிடுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க வில்லியம் ஆம்ஸ்ட்ராங்க்கு பெரிய பெரிய அங்கீகாரங்கள் கிடைச்சிது. குறிப்பாக இவர் வந்து 1871 ஃபார்ம் பண்ண யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ காசல், அது வந்து 1904 இவருடைய பேரில் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட ஆரம்பிக்குது. இது மாதிரி பல கௌரவங்கள் அங்கீகாரம் வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் கொடுத்தாங்க. ஸோ ஒரு இன்ஜினியராக, ஒரு கண்டுபிடிப்பாளராக, ஒரு ஃபிலான்ட்ரபிஸ்டாக என்ன நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி அதே மாதிரி இன்னொரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக, ஒரு பிஸ்னஸ்மேனாக அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலையுமே வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட வில்லியம் ஆம்ஸ்ட்ராங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.